நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 29 தேதி, ஆண்டின் பொது காலம், 3வது வாரம், வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 26 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலேயே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்டபின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக ஒரு விதையானது எவ்வாறு முளைத்து வளர்ந்து கனி கொடுக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த இறைவனுடைய ஆட்சி என்பது இதில்தான் அடங்கியிருக்கின்றது. கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்று சொல்கின்ற பொழுது, கடவுள் உண்மையிலேயே இந்த மக்கள் மீது தமது முடிவில்லாத அன்பை கொடுக்கின்றார் என்பதை உணர்த்து காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இறையரசை ஒப்பிடுகின்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது இது எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்பதை தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு விதையானது நிலத்தில் விழுந்து முளைக்கின்ற பொழுது அது வேரூன்றி நிற்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிலமானது செய்கின்றது. அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக இருக்கின்றது. அந்த நிலம் கண்டிப்பாக மிகுந்த விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஓமையை நம்முடைய வாழ்விலே நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே மிக ஆழமாக ஊன்றப்பட வேண்டிய ஒன்று. அவ்வாறு ஊன்றப்படுகின்ற பொழுது அது தானாகவே அது முளைத்து வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியதாக, செயலாற்றம் கொடுக்கக்கூடியதாக, செயல்பாடுள்ள இறைவார்த்தையாக மாறுகின்றது. ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இறைவார்த்தையை மதிப்பீடு செய்கின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றது என்று பார்த்தோம் என்றால், அது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது. உள்ளத்தினுள் உள்ள ஒவ்வொரு சிந்தனைகளையும் எழுச்சியுற்ற ஒரு சிந்தனையாக மாற்றுகின்றது. இறைவனுக்கு ஏற்ற ஒரு உள்ளமாக மாற்றுகின்றது. ஆகவே இந்த கடுகு வினதையானது எவ்வாறு முளைத்து வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அதை போல ஒவ்வொரு கிறிஸ்துவ மக்களும் பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் இறை விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே
இந்த இறை விருப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக, கனி கொடுக்கக்கூடிய மக்களாக ஒரு மாற்றம் பெறுகின்றோம். ஆகவே செல்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் பார்த்தோம் என்றால் இத்தகைய சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக மாற்றப்படுகின்றோம். வாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய அன்பு பாதையிலே வழி நடக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உரித்தான வாழ்விலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாமும் இயேசுவினுடைய அந்த உவமையை போல கனி கொடுக்கக்கூடிய மக்களாக மாற்றம் பெறுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஜபத்திலே கலந்து கொள்வோம். அன்பின் தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை படைத்து பராமரித்து உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காக நன்றி இறைவா. உம்முடைய இறை ஆட்சியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு பெற செய்தமைக்காக நன்றி இறைவா. இனி வருகின்ற நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் பாதுகாப்பில் வைத்து உம்முடைய அரவணைப்பிலே எங்களை வழிநடத்திட கிருபை தாரும். ஆசீர்வதியும் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய மக்களாக, இறை ஆட்சியை பறைசாற்றக்கூடிய மக்களாக எங்களை உருவாக்கியருளும். ஆமீன்.